நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிகவிற்கு ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இதையடுத்து ஐந்து தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார் அதன்படி விருதுநகர் தொகுதியில் விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகர் போட்டியிடுகிறார் மத்திய சென்னையில் பார்த்தசாரதி திருவள்ளூர் தொகுதியில் நல்லத்தம்பி ஆகியோர் போட்டியிடுகின்றனர் கடலூர் பகுதியில் சிவக்கொழுந்து தஞ்சாவூர் தொகுதியில் சிவனேசன் ஆகியோர் களம் காண்கின்றனர்